உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், நான் குடிக்கிறதுக்கும் இவளோட வாழ்க்கைக்கு என்னடி சம்பந்தம்? ஐயோ, ஏங்க ரெண்டு பேரும் புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க நல்லதுலயே குறை கண்டுபிடிக்கிறவங்க. பத்திரிக்கையில பேரு மாறி போனதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? அத என்ன நாம வேணும்னா பண்ணோம்? ஜாதகம் ஏதோ மாறிடுச்சு, ஐயரும் மாத்தி எழுதிட்டாரு. ஜாதகத்தை மாத்தி கொடுத்த அவங்க வீட்டு மாப்பிள்ளைய அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா? நம்மள தானே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதோ கரெக்ட் தான். அவங்க எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ அப்பருங்கிற மாதிரி, நம்ம ஏதோ லோயருங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சொன்ன தங்கம், அவங்க நம்ம என்ன செஞ்சாலும் அதுல சும்மா சும்மா குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலயும் அந்த ரகுராமனோட தம்பி சிவராமன் இருக்கிறானே, அவன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். எல்லாம் அவங்க அண்ணன் இருக்காருன்ற தைரியம் தான்ப்பா. அவர் இல்லைன்னாதான் இவரோட கதையெல்லாம் தெரியும். நீங்க இதை விட பெரிய பிரச்சனை கொடுக்கறவங்க எல்லாம் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்களப்பா. இவங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாவே இருக்கீங்களப்பா. அது ஏன்? எல்லாம் உனக்காக தான்டா தங்கம், எல்லாம் நீ வாழணுங்கிறதுக்காக தான். கண்டவன் கால்லாம் நான் விழுந்து கதறி கெஞ்சினேன். என் தகுதிக்கு சரிசமமா இல்லாத அந்த சின்ன பையன் சிவராம என் சட்டைய புடிச்சு உழுக்குனப்ப கூட என் பொண்ணோட வாழ்க்கை என்னால கெட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். இப்ப நான் ஏதாவது பண்ண போய் உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் நான் அடக்கி வாசிக்கிறேன். நேரடியா எதிர்த்தா தானப்பா பிரச்சனை வரும், மறைமுகமா எதிர்த்தா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அந்த குடும்பத்தை நம்ம பிரிச்சா மட்டும்தான்ப்பா அங்க நம்ம வச்சது சட்டமாகும். நான் இப்ப அங்க ஒரு மாட்டு மந்தையில மாட்டிக்கிட்ட ஒத்த சிங்கமா இருக்கேன்ப்பா. தங்கமே, உன் மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை வச்சிருக்கேன்னு முதல்லயே ஏன் சொல்லல? சரி விடு, இப்ப சொல்லிட்டல்ல அந்த சிவராமனை வச்சு அவன் குடும்பத்தை எப்படி அக்கு வேற ஆணி வரையா பிரிச்சு உருட்டன்னு பாரு. ஒரு கல்லுல ஒரு மாங்கா விழுந்துதானே நீ கேட்டிருப்பேன். ஒரு கல்லுல ஒரு கொத்து மாங்காய் எப்படி விட வைக்கிறான்னு பாரு உங்க அப்ப. சரிப்பா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க இந்த சிவராமன் விஷயத்துல பிளான் பண்ணிட்டு என்னன்னு அப்புறமா சொல்லுங்க. பார்த்து பத்திரமா போமா. சரிப்பா, வரம்மா. ஏங்க, இப்ப எதுவும் செய்ய வேணாங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறமா பாத்துக்கலாங்க. அது அது பாட்டுக்கு நடக்கட்டும், என் திட்டம் இது, இது ஒரு பக்கமா நடக்கட்டும். கல்யாணம் முடியறதுக்கும் நான் பண்ற கலகம் முடியறதுக்கும் சரியா இருக்கும். அப்பதான் என் பொண்ணு சாரு எதிர்பார்க்கிற மாதிரி மாட்டு மந்தையும் பிரியும், சிங்கம் எந்த சிரமமும் இல்லாம ஒன்னொன்னா வேட்டையாடும். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.